நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இங்கேருந்து நண்பர் ராஜகோபால் வந்து அழைக்கிறார். சார், நம்ம வீட்டு பகுதியில் ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு கட்டு விரியன் பாம்பு நுழைஞ்சிருச்சு, அது மீட்கப்படணும் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். நம்ம லைட் எதுவும் கொண்டு வரலப்பா, காரில் டார்ச் கொடுங்க. கட்டு விரியன்னா நான்கு விஷ பாம்புல முக்கியமான பாம்பு, அது கவனமா இருக்கணும். குழந்தைங்க இந்த பாம்பு மீட்பு வந்து எங்கள் பண்டிக்காவனூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட அண்ணா நகர். அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் வந்து பேராவலாக பெருந்திரளாக அங்கே கூடியிருக்கிறாங்க. ஒன்று, அந்த பாம்பு மீட்கப்படணும். அந்த மீட்கப்படுற பாம்பு என்ன பாம்பு, அது மீட்கப்படுமா அப்படின்ற அந்த நிகழ்வை பார்க்கறதுக்காக பெருந்திரளாக ஆர்வமாக கூடியிருக்கிறாங்க. ஏலியா இங்க இருக்கா மூட்டை? போனீங்க
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நீங்க வர சார் என்ன ஃபார்மட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் வர சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வர குட்டி பஸ் ஆ நல்லா நினைக்கிறாங்க என்ன பாம்பு இது இத நாங்க கையாளும் போது நேராக கையில் பிடிச்சி அதை கையாளும் போது என் நானும் என் மகளும் அங்கே இருக்கவங்க ஐயோ பாம்பை கையிலேயே பிடிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அது விஷப்பாம்பாச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது விஷமற்ற பாம்புன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த பதிவின் மூலம் அவர்களுக்கு தெரிய வரும். என்ன காரணம் அங்கே அதை சொல்லலைன்னா நிறைய குழந்தைகள் இருந்தாங்க, சிறுவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க தவறாக இனம் கண்டு கொண்டு எண்ணெய் பனையனுக்கும் கட்டுவிரியனுக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஏதாவது ஒரு பாம்பை அவங்க கை வச்சிடக்கூடாது. அதனால் நம்ம அங்கே வந்து அதை சொல்லலை. ஒரு குறுகிய தகவல், கொஞ்ச நேர தகவலில் வந்து அவங்க எது விஷப்பாம்பு எது விஷம் இல்லாத பாம்புன்னு தெரிஞ்சிக்க முடியும்னு நான் நம்பலை. அதனால் அங்கே ஒன்றும் சொல்லலை. ஆனால் அங்கே இருக்க குழந்தைகளை கூப்பிட்டு சொல்லிட்டு வந்தேன், நிச்சயமாக பாம்பை வந்து தெரியாமல் கை வைக்கக்கூடாது. நாங்கள் வந்து அதை கையால் தெரிந்தவர்கள், அதனால் அது மேலே கை வைக்கிறோம். நீங்கள் வந்து பாம்பை பார்த்தா கை வைக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இந்த ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகளுக்கு தெரியாது. நாம் ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள் இடத்துல அதை பற்றி மிக பெரிதாக பேசலை. நன்றி.